கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் பிரியமானவர்களே குளோபல் குட் ஷெப்பர்ட் பிரேயர் மினிஸ்ட்ரியின் மூலமாக அருமையான அன்பு ஐயா அவர்கள் சுப்ரமையாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பாரத்தின் நிமித்தமாக தேவ பிள்ளைகளே அனைத்து ஊழியக்காரர்களையும் இணைத்து ஒவ்வொரு நாளும் காலை 7:15 8 மணிக்குள்ளாக ஒரு சிறப்பான ஒரு ஜெபத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கடந்த நாட்களில் அருமையான ஐயா அவர்களுக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த பிரகாரமாக நேற்றைய தினத்தில் என்எல் ஏஜி திருச்சபையினுடைய அருமையான போதகர் சீனியர் பாஸ்டர் மோகன் ஐயா அவர்கள் இதை ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபித்து இதை துவங்கி வைத்தார்கள் இந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா அருமையான சுப்ரமையாவுக்கு நீர் கொடுத்த இந்த பாரத்துக்காக தரிசனத்துக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலே உம்முடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஒரே ஒரு பாடலை பாடுவோம் பிறகு நாம் ஜெப குறிப்புகளுக்காக அருமையான ஐயா அவர்கள் நம்மை நடத்துவார்கள்
தினமும் களி கூற வேண்டும் ஆண்டவரே. உம் சந்நிதியில் தான் மகிழ்ந்து களி கூறுவே. உம் சந்நிதியில் தான் மகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பே, எப்போது உம்மை காண்பே. மகிமைப்படுவதாக. தினந்தோறும் ஜெபிக்கிறதான இந்த ஜபத்தை ஆண்டவர் அருமையான இந்த குளோபல் குட் ஷெப்பர்ட் பிரேயர் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்தாபகர் அருமையான சுப்ராம் ஐயாவுக்கு இந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அருமையான ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஊழிய பணியிலே 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழிய பண்ணையிலே அவர்கள் இயேசுவுக்காக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவிலே கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு மேலாகவும், பிறகு ஓஎம் லே ஐயா அவர்கள் அநேக ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலாக அங்கு தேவ ஊழியத்தை ஐயா அவர்கள் செய்து, நேஷனல் பிரேயர் நெட்வொர்க்கில் ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஜப ஊழியத்திலே பங்கு பெற்று ஜப ஊழியத்தை செய்து, இப்பொழுது குளோபல் குட் ஷெப்பர்ட் பிரேயர் மினிஸ்ட்ரி என்று சொல்லி பிரேயர் ஆங்காங்கே நடத்தி வருகிறார்கள். பட்டணங்கள், கிராமங்கள், பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கடந்து சென்று 12 மணி நேர ஜபம், 7 மணி நேர ஜபம் என்று சொல்லி ஐயா அவர்கள் தன்னுடைய தேவ பிள்ளைகளே சரீர பலத்தை ஜபத்திற்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவதாசர். ஆமென். இப்பொழுது அருமையான ஐயா அவர்கள் நம்மத்திலே கடந்து வந்து இந்த ஜபத்தை நமக்கு நடத்துவார்கள், பாரத்தோடு நடத்துவார்கள். நாம் பாரத்தோடு கூட ஜபிப்போம், தேசத்தில் ஒரு சேமத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துலையும் கூறுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இந்த ஊழியத்தினுடைய பிரயாணத்தின் மத்தியிலே இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த ஊழியமானது கடந்த 2016 ஆகஸ்ட் மாதம் 7 தேதி அன்று மறைந்த தெய்வ மனிதர்
ஜெப தந்தை மாவண்ணா பேட்ரிக் ஜோஷுவா அவர்கள் மூலமாக ஜெபித்து ஆரம்பித்து ஆசீர்வதித்து வைக்கப்பட்டதான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை கடந்த 5 ஆண்டுகளாக நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னோடு கூட ஆலோசனை கொடுத்து இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஆலோசனை குழுவை சார்ந்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றைய தினம் இந்த ஊழியத்தினுடைய ஒரு புதிய திட்டத்தை என்எல்ஏஜி திருச்சபையினுடைய மூத்த போதகர் பாஸ்டர் டி மோகன் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த திட்டம் என்னவென்றால் ஷேரோன் பிரேயர் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஒவ்வொரு நாள் காலையிலும் 7:15 முதல் 8 மணி வரை ஜாய் டிவியின் வாயிலாக இந்த புரோகிராமானது நடைபெற இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் மறைவிடங்களிலே ஜெபிக்கின்ற ஏராளமான மன்றாட்டு ஜெப வீரர்களை கண்டுபிடிக்க வேண்டும், இரண்டாவதாக அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், மூன்றாவதாக அவர்களை ஐக்கியப்படுத்தி ஒரு பெரிய எழுப்புதல் தீயை அனல் மூட்டி அவர் மூலமாக எழுப்பி தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகவும் திருச்சபையின் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகவும் பிரயாசப்பட வேண்டும் என்ற 3 மிக முக்கியமான குறிக்கோள்களை வைத்து இந்த ஷேரோன் பிரேயர் ப்ராஜெக்டை நல் மேய்ப்பர் உலகளாவிய ஜெப ஊழியமானது நேற்றைய தினத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆண்டவருடைய பாரம் இன்னது என்பதை இந்த நாட்களிலே நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய மிகப்பெரிய பாரம் என்னவென்றால் ஜெபிக்கிற தனக்கென்று தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே பல மணி நேரங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன? முதல் காரணம், தேசத்திலே பாவத்தின் பெருக்கம் எந்த வருடங்களிலும் இல்லாத அளவிற்கு, எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த நாட்களிலே அது அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்தின் பெருக்கம் அதிகரிக்கும் என்றால் அதைவிட இன்னும் அதிகமாக அதிகரிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை திருச்சபையின் பிள்ளைகளாகிய ஊழியர்களாகிய ஜெப வீரர்களாகிய நாம் செய்ய வேண்டியது அதிக அவசியமாய் இருக்கிறது. ஆனபடினாலே ஜெபம் பெருக வேண்டும், பாவத்தின் பெருக்கத்தை காட்டிலும் ஜெபத்தின் பெருக்கம் அதிகமாய் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த திட்டத்தை, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் பார்வையாளர்களாக மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து இந்த ஊழியத்திலே மன்றாட்டு ஜெப வீரரின் பட்டியலிலே நீங்களும் எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக இந்த தொலைக்காட்சியிலே வருகிறதான தொலைபேசி எண்ணை நீங்கள் குறித்து வைத்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஒரு பதிவு தாள் அனுப்பி வைக்கப்படும். அதை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பினால் உங்களுக்கு ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு மாதமும் அனுப்பி கொடுக்கப்படும். எங்களோடு கூட இணைந்து ஒரு பெரிய சேனையை, மன்றாட்டு ஜெப வீர சேனையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை இதன் மூலமாக தேவன் பாரப்படுத்தினபடினாலே தேவனுடைய அனாதி சித்தத்தின்படி இது நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறோம். இது நல் மேய்ப்பர் ஊழியத்தினுடைய ஜெப நேரம். இங்கே வருகிறவர்கள் பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இங்கே வருகிறவர்கள், இந்த ஜெபத்தை நடத்துகிறவர்கள் பிரசங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இது பிரசங்கிக்கும் நேரம் அல்ல, இது பாடல் ஆராதனையின் நேரமும் அல்ல, இது தேவனுடைய பாரத்தை திருச்சபையின் மக்களோடு கூட பகிர்ந்து அவர்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆனபடினாலே நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு ஜெபத்திலே பங்கு பெறுகிறோம் என்ற உணர்வோடு கூட நீங்கள் உங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெப நேரத்திலே முழங்கால் படியிட்டு எங்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஜெபத்தின் பலிபீடமானது கட்டப்பட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். திருச்சபை தேவ ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே முன்னணியத்தில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம். இது ஏராளமான காரியங்கள் தேசத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஜெப பலிபீடம் கட்டப்பட வேண்டும். தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்றால் ஜெப பலிபீடம் 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து கர்மேல் பர்வதத்தில் எலியா ஒரு பெரிய பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18:30 என வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான்.
சகல ஜனங்களும் அவன்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்கிட்டே வாருங்கள் திருச்சபையே தேவ சமூகத்தை நோக்கி வாருங்கள் கிருபாசன தண்டையிலே வாருங்கள் நீங்கள் தூரத்திலே ஜெப வாழ்க்கையிலே நீங்கள் தூரத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட தேவ சமூக பழக்கத்திலே நீங்கள் தூர இடத்திலே இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவ சமூக பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக நீங்கள் கிட்ட வர வேண்டிய நேரம் வேதம் சொல்கிறது அங்கே என்ன நடந்தது என்றால் உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று பலிபீடத்தை கட்டினான் பலிபீடத்தை கட்டினான் தேசம் எங்கும் ஜெப பலிபீடங்கள் உருவாக்கப்பட வேண்டிய நேரம் திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது ஆராதனைகள் நடைபெற முடியாமல் திருச்சபை மக்கள் ஊழியக்காரர்கள் மேய்ப்பர்கள் வியாகுலத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை திருச்சபைகள் மூடி இருக்கலாம் ஆனால் ஜெப பலிபீடம் கட்டப்பட வேண்டும் உன் இருதயத்திலே கட்டப்பட வேண்டும் உன்னுடைய வீட்டிலே கட்டப்பட வேண்டும் நம்முடைய எல்லாருடைய வீடுகளிலேயும் ஜெப பலிபீடம் கட்டப்பட வேண்டும் அப்படி கட்டும் பொழுது தேவராஜ்யம் கட்டப்படும் ஆனபடினால் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து இந்த காரியத்திற்காக ஜெபிக்க இந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரையிலும் காலை 7:15 முதல் 8 மணி வரை தேசத்தின் ரட்சிப்புக்காக திருச்சபையினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெப நேரம் இந்த ஜெபத்தை நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏராளமான ஜெப தலைவர்கள் மறைவிடங்களிலே பல ஆண்டுகளாக தேவ சமூகத்திலே மன்றாடி அழுது இரவு பகலாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜாமக்காரர்கள் தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல கர்நாடகாவிலே கேரளாவிலே மகாராஷ்டிராவிலே இந்தியா முழுவதும் இருக்கின்ற தலைவர்களை நாங்கள் தெரிந்தெடுக்கிறோம் ஜெப தலைவர்களை தெரிந்தெடுக்கிறோம் ஸ்தாபன தலைவர்கள் அல்ல ஜெப தலைவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே ஆண்டவர் மிகுதியாக விரும்புகிறார் அதுதான் தேவனுடைய பாரமாக இருக்கிறது அர்ப்பணிக்கப்பட்ட மனிதர்களை என் கண்கள் காண வேண்டும் தேவன் தன்னுடைய வல்லமையை வல்லமையை விளங்க பண்ணும்படியாக தன்னை உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினாலே மன்றாட்டு ஜெப வீரர்களை கண்டுபிடித்து ஒருங்கிணைத்து அவர்கள் மூலமாக திருச்சபையிலே ஒரு பெரிய அனலை ஜெப அனலை உருவாக்கி எழுப்புதலுக்காக இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம் நான் பிரசங்கிக்க வரவில்லை சில மிக முக்கியமான குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மீதியாக இருக்கிற நேரத்தில் சபைகள் பூட்டப்பட்டிருக்கிற சபைகள் இன்னைக்கு எல்லாத்தையும் திறந்துட்டாங்க சாராய கடையை திறந்துட்டாங்க பல விழாக்களுக்கு இன்று அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரு லாக்டவுனை பண்ணாங்களோ அவங்க அவங்களுக்கு வசதிக்கு ஏற்றபாடு லாக்டவுனை ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் சபையில் போடப்பட்டிருக்கிற லாக் இன்னும் லாக்டவுனாகவே இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்க முடியவில்லை ஆண்டவரை துதிக்க முடியவில்லை ஸ்தோத்தரிக்க முடியவில்லை கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை அவருடைய சமூகத்திலே பாவ அறிக்கை ஜபம் செய்து ஒப்புரவாகி தன்னுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று படைக்க முடியவில்லை சபைகள் ஏன் பூட்டப்பட்டிருக்கிறது தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் ஆராதனை ஜெபங்கள் நிறுத்தப்பட முடியாது ஆராதனையை நேசிக்கிற ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவருடைய துதியை சொல்லி வருவார்கள் அது தேவனுடைய மிகப்பெரிய பாரமாயிருக்கிறது தேவனுடைய பிள்ளையை நாம் இதற்காக ஜெபிக்காவிட்டால் தேவனுடைய பாரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது கண்ணீர் வடிக்கிறார் ஆண்டவர் ஆனபடினாலே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம் இரண்டாவதாக தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ராஜா என்றால் அவர் ஏதோ ஒரு மந்திரி அல்ல ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த சீஃப் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர் ஹி இஸ் எ கிங் ஆஃப் த வேர்ல்ட் ஹி ஹஸ் எ கிங்டம் அந்த தேவ ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்றால் கைலாசத்தில் நித்யானந்தர் சொல்ற ராஜ்யம் இல்லது உன் இருதயத்திலே அவர் ராஜாவாக மாற வேண்டும் எனக்கு ஒரு ராஜா தேவை எனக்கு ஒரு அரசாட்சி தேவை என்னை ஆளுகிற ஒரு தெய்வம் தேவை அந்த ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது உங்கள் மூலமாக அந்த ராஜ்யம் சமுதாயத்திலே கட்டப்பட வேண்டும்
இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம் இருக்கிறது உண்மை. ஆனால் அங்கே யார் போக முடியும் என்றால், இங்கேயே அந்த ராஜ்யத்தின் தலைவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்கிற மக்கள், அவருடைய பிரதிநிதிகள் அங்கே போக முடியும். ஆனப்படி நாளை தேவ ராஜ்யம் கட்டப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஊழியங்கள் தடைபட்டு இருக்கிறது. தேவனுடைய திருச்சபை முடங்கி இருக்கிற நிலைமையிலே இன்று ஊழியங்கள் நடைபெற முடியவில்லை. ஆஸ்பத்திரி ஊழியங்கள், கிராம ஊழியங்கள், நாம் செய்யக்கூடிய ஏராளமான சமுதாய பணிகள், பிரசங்கங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கிறது. தேவனுடைய ஆராதனைக்கு தடை கொண்டு வருகிறவன் பிசாசானவன், அவன் கேடு விளைவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனப்படினாலே தேவ சமூகத்திலே இந்த பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து திருச்சபையை விடுவிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நீங்கள் தயவு செய்து இந்த நேரத்தை ஜெபத்திற்காக பிரத்யேகப்படுத்துங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது மத்தியில் இருக்கிற பாஸ்டர் வில்லியம் கேரி அவர்கள் ஜெபத்திற்காக ஒரே ஒரு பாடலை, ஒரு பல்லவியை பாடுவார்கள். தொடர்ந்து அவர்களோடு கூட பிறகு நான் வந்து உங்களோடு கூட ஜெபத்தை நான் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இருக்கிற இடத்துல வெட்கங்களை மூடி நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பிரைஸ் லார்ட். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி நல்மேய்ப்பர் உலகளாவிய ஜெப ஊழியங்கள் வழங்கும் 45 நிமிட நேரலை ஒளிபரப்பு ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 7:15 முதல் 8 மணி வரை. தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் இருக்கிற ஜெப தலைவர்கள் தினமும் ஜெபத்தை நடத்துவார்கள். இது ஒரு மன்றாட்டு ஜப நேரம். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரலை மன்றாட்டு ஜபத்தில் நீங்களும் பங்கு பெற்று தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் திருச்சபை எழுப்புதலுக்காகவும் ஜெபிக்க வாருங்கள். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த ஜபத்தின் ஆவியை தேவன் தர வேண்டும். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாமா? ஓ ஹல்லேலூயா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. இருக்கிற இடத்துல போய் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த ஜெபத்தின் ஆவியை ஊற்றும்படியாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்மேய்ப்பர் உலகளாவிய ஜெப ஊழியத்தின் வாயிலாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் தேசத்துக்காக,
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தினுடைய ஆண்டவரே பாவகரமான சூழ்நிலைகளால் எங்கள் தேசம் ஆண்டவரே கடை கரைபடிந்த தேசமாய் மாறிவிட்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆலய ஆராதனைக்கான முக்கியத்துவத்தை என் தேசம் கொடுக்க தவறிவிட்டது கர்த்தாவே. ஒரு விசை ஆண்டவரே இதோ நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மன்றாட்டு ஜப வீரர்களை கர்த்தர் எங்கள் நடுவில் எழுப்பி தாரும் ஆண்டவரே. அன்றைக்கு எலியா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை ஆண்டவரே செப்பனிட்டு கட்டி ஆண்டவரே ஒரு ஆண்டவரே எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தது போல வானத்திலிருந்து அக்கினி எழும்பி இறங்கி வந்து ஆண்டவரே அவனுடைய ஆண்டவரே பலியை பட்சித்து போட்டது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே பரலோகம் எங்களுக்கு திறக்கப்படணும். ஆண்டவரே பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சாபங்களை கர்த்தர் நீங்க நிவர்த்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா சாபங்கள் நீங்கட்டும். தேசத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா பாவ கட்டுகளிலிருந்து என் தேசத்தின் மக்களை நீங்க ஆண்டவரே விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடியினாலும் வெறியினாலும் ஆண்டவரே எங்கள் தேசம் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, ஆனால் டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் திறந்திருக்கிறது கர்த்தாவே. பரலோகத்தின் தேவன் இதை பார்த்து ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு நீங்க இரக்கம் காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. மூடப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். என் ஆண்டவரே மக்க சோத்திர இந்த பாவத்தை கர்த்தாவே நீங்க தயவா இறங்கி மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க ஆராதனை விரும்புகிற ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே நீங்க ஆராதனையை நேசிக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே மக்க சோத்திர இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி உம்முடைய துதியை சொல்லி வருவதற்காக ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்ட ஆண்டவரே ஆலயங்கள் ஆண்டவரே இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிற நிலை கர்த்தர் கண் நோக்கி பார்த்து ஆண்டவர் தாமே கிருபையா இறங்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் சபையாய் குடும்பமாய் குழுக்களாய் கூடி வந்து தேவனை உம்மை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆலய ஆராதனையை முடக்க போராடுகிற சகல அந்தகாரங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். சாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனுஷீக வல்லமைகளை நஷ்டனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒரு மனத்தின் ஆவியை தாரும், ஒற்றுமையின் ஆவியை தாரும், ஏக சிந்தையை தாரும், ஏக இருதயத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சபை விசுவாசிகளுடைய உள்ளத்துல ஆண்டவரே நீங்க ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே உமை நன்றி உடுமை துதிக்கிறோம். எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கோழித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக ஆண்டவரே நீங்க தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கோழித்தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நீர் தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவரே சபை மக்கள் கூடி வருவார்களாக, குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், குழுக்களாக ஜப குழுக்களாக ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், வாலிபர்களாக கன்னிகைகளாக சபைகளில் கூடி வந்து தேவனே ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், சகோதரர்கள் சகோதரிகளாக ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், சிறுவர்களாக எல்லாரும் கூடி வந்து தேவனை ஆராதிப்பதற்கான வழிவாசலை கர்த்தர் எங்களுக்கு திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தமிழக ஆண்டவரே அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். மத்திய அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தமிழக முதல்வருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆலயங்களை திறக்கலாம் என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. அன்றைக்கு கோரேசினுடைய ஆவியை ஆண்டவர் நீங்க ஆண்டவரே ஏவினது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் ஆலயத்துக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் எருசலேமுக்கு புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி கோரேசனுடைய ஆவியை எழுப்பி ஆண்டவரே அநேக ஆண்டவரே யூதர்கள் எருசலேமை நோக்கி வந்தது போல இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிற இந்த வேளையில் தானே ஆண்டவரே எங்கள் தமிழக முதல்வருடைய இருதயத்தை நீங்கள் தூண்டிவிடும்படி நாங்கள் ஜோம் பண்ணுறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்திய அமைச்சர்கள் ஆண்டவரே தமிழக அமைச்சர்கள் சட்டமன்றங்கள் எல்லா இடத்திலையும் கர்த்தருடைய பரிசுத்த பிரசனை இறங்கி வருவதாக. அவர்களை கட்டி வைத்திருக்கிற சகல அந்தகாரத்தின் கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறோம் கர்த்தாவே. சீக்கிரத்தில் நல்ல ஒரு உத்தரவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்த கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஒரு மங்களகரமான உத்தரவை நீங்கள் அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எனக்கு ஒத்தாசி வரும் பருவதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் எங்களுக்கு ஒத்தாசி வரும் பரலோகத்தை எங்கள் ஆண்டவருடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே. இதோ உம்முடைய
முகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு எஸ்தருடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆமான் செய்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சதி ஆலோசனைகளை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினது போல இதோ சபைகளுக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே மறைபடுத்தலை செய்யப்படுகிற சகல விதமான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துர் ஆலோசனைகள் ஆண்டவரே துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் அபத்தமாக்கி போடும்படியே நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கத்துக்கு தவறான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அந்த ஆலோசனைகளை கர்த்தர் அபத்தமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தாவீதுக்கு எதிராக அகிதோப்பில் எழும்பி ஆண்டவரே கொடுத்த நல்ல ஆலோசனைகளை எல்லாம் நீர் அபத்தமாக்கி போட்டது போல இதோ ஆலயங்களுக்கு விரோதமாக ஜப கூட்டங்கள் சுவிசேஷ பிரபலியத்துக்கு விரோதமாக மறைபடுத்தல் செய்யப்படுகிற எல்லா சதி ஆலோசனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை நாங்கள் அபத்தமாக்கி போடுகிறோம் ராஜா. கர்த்தருடைய கரம் இறங்குவதா, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, தடைகளாய் எழும்புகிற எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தினுடைய நிலையை நீங்க கண்ணோக்கி பாருங்க. தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அக்கிரமங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த கொரோனாவினால ஆண்டவரே எங்கள் தேசம் முடங்கி போய் இருக்கிறது, தொழில்கள் முடங்கி இருக்கிறது, வியாபாரம் முடங்கி இருக்கிறது. கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன என்று சொல்லி எரேமியா உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தது போல இதோ ஆகாதவருடைய வழிகள் எல்லாம் வாய்க்கிறது, துரோகம் செய்கிறவர்களாம் சுகித்திருக்கிறார்கள், ஆனால் என் ஜனங்கள் பசியினால் வாடுகிறார்கள் கர்த்தாவே. என் தேசத்தின் மக்கள் பசியினால் வாடுகிறார்கள். அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் என் ஜனங்கள் இங்கு அங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே. வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், வீடு வாடகை கொடுக்க முடியாதபடி, தொழிலை எடுத்து நடத்த முடியாதபடி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போக கூடாத அளவுக்கு என் தேசத்தின் மக்கள் முடங்கி இருக்கிறதை கர்த்தர் இந்த காலத்தில் கண்ணோக்கி பார்த்து என் ஆண்டவரே நீங்க பரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மங்களகரமான உத்தரவை நீங்க அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிலை நீடிக்க நீங்க அனுமதிக்க வேண்டாம் கர்த்தாவே. இந்த நிலை நீடிக்க நீங்க எங்களுக்கு அனுமதிக்க வேண்டாம். ஆண்டவரே இறங்கி வந்து எங்களுக்கு நீங்க நியாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நீதி உள்ள நியாயாதிபதியாய் இந்த காலத்தில் நீங்க வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க நியாயம் செய்யுங்கப்பா, நீங்க நியாயம் தீர்ப்பு செய்வீர் என்றால் அது பட்சபாதம் இல்லாத இல்லாத நியாய தீர்ப்பாய் இருக்குமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயம் தீர்க்கிற பிதா என்று நாங்கள் உமை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோமே கர்த்தாவே. நீங்க இறங்கி நியாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். நீங்க இறங்கி நியாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் தொழில் நிறுவனங்கள் எடுப்பித்து கட்டப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முடங்கி கிடக்கிற ஆண்டவரே தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அரசாங்க அலுவல்கள் மீண்டுமா இயக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. கல்வித்துறை, பள்ளித்துறை, பள்ளி நிறுவனங்கள் எல்லாம் மீண்டும் எழும்பி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செயல்பட நீங்க அனுமதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபம் பண்ற கர்த்தாவே. எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியா இருக்கிறது. அவர்கள் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆன்லைன் மூலமா கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே அநேக இடங்கள்ல ஆண்டவரே கல்வி கற்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே இன்டர்நெட் வசதி இல்லாத கிராமங்கள் எத்தனையோ கிராமங்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே மின்சார வசதி இல்லாத கிராமங்கள் எத்தனையோ கிராமங்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே சாலை வசதி இல்லாத கிராமங்கள் எத்தனையோ கிராமங்கள் நீங்கள் தேசத்தில் உண்டு. அநேக இடங்களில் நடந்தே சென்று படிக்கிற மாணவ மாணவிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அவருடைய கல்வி எல்லாம் இந்த நாளில் கேள்விக்குறியாக இருக்கிறதை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம். இந்த குளோபல் ப்ரேயர் நெட்வொர்க் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஊழியர்களாக ஆண்டவரே சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெப சத்தத்துக்கு நீங்கள் தீவிரமாக இறங்கி வந்து செவி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு எலியாவுக்கு பரத்திலிருந்து ஆண்டவரே அக்னி அனுப்பி மறு உத்தரவு கொடுத்த தேவன், பாகாலின் வல்லமைகளை ஆண்டவர் சிதறுண்டு போக செய்த கர்த்தர், எலியாவுக்கு ஆண்டவரே ஒரு கையளவு மேகம் எழும்பி ஆண்டவரே பெருமழையின் இறைச்சலை கொண்டு வந்தது போல ஆண்டவரே இந்த கால நேரத்தில் ஒரு கையளவு மேகத்துக்காய் காத்திருக்கிறோம். ஒரு கையளவு மேகத்துக்காய் காத்திருக்கிறோம். வானத்திலிருந்து ஒரு அக்னிக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தேசம் எல்லாம் வறண்டு கிடக்கிறது. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா கேள்விக்குறியா இருக்கிறது. சபைகள் மூடப்பட்டு கிடக்கிறது. என் ஆண்டவராகிய கர்த்தர்
கர்த்தர் இந்த கால நேரத்தில் இரக்கம் காண்பித்து நீங்க ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். கல்வி சாலைகள் மீண்டும் இயங்க வேண்டும் கர்த்தாவே. மாணவர்களுடைய படிப்புகள் நின்று போய்விடக் கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்து ஜெபம் பண்ணுங்க கர்த்தர். இந்த கால நேரத்தில் ஓ ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய கல்வி முறையை அங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை கர்த்தர் தடை செய்யும்படியாக, இதை கர்த்தர் தடை செய்யும்படி ரெண்டு கரங்களை உயர்த்து ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய கல்வி ஆண்டவரே முறைகள் மாற்றப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதை நீங்க தடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுல கர்த்தருடைய கரம் குறுக்கிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நீங்க அனுமதிக்க வேண்டாம் கர்த்தாவே. எங்க தமிழக மக்கள், எத்தனையோ கிராமங்கள் இன்னும் படிப்பறிவே இல்லாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த புதிய கல்வி கொள்கைகள் எங்களுடைய ஆண்டவரே கிராமங்கள் இருக்கிற பள்ளிகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் நலிவடைந்த மக்களுக்கு ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு இடையூறாய் வந்துவிடுமே. அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு இந்த புதிய கல்வி கொள்கையில் இடையூறாய் வருமே கர்த்தாவே. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த கால நேரத்தில் இந்த விஷயத்தில் ஆண்டவரே தமிழக அரசாங்கம் சரியான ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற குழப்பங்கள் நீங்கட்டு இயேசுவின் நாமத்தினால். இந்த ஆண்டவரே தேச தலைவர்களை போட்டு குழப்பி கொண்டிருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகளை நசனாகி இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்தாபரப்படுத்துகிறேன். ஆவியானவர், ஆவியானவர் தாமே ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்க தேசத்தினுடைய எல்லா எல்லைகள் மீதும் கர்த்தருடைய கரம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த கல்வி நிறுவனங்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா கல்வி சாலைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா பள்ளிக்கூடங்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். மூடப்பட்டிருக்கிற கல்வி கூடங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். மூடப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஆலயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். மூடப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ற கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றியோடு போய் துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியாக இந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் ஊழியக்காரர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஓ ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களை நாம் இழந்திருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களை நாம் இழந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கும்படி இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேர உயர்த்தி இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் சுஸ்தமாகி வீடு திரும்பணும். ஓ ஹல்லேலூயா. அவர்களுக்கு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு திரள் கூட்ட மக்கள் அவர்களை சார்ந்திருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் அந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த ஊழியக்காரன் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு ஒரு பாதுகாப்பு. பரலோக தந்தையே, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த கொரோனாவினால வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் தானே தானே ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தாவே ஊழியக்காரர்களுக்கு நீங்க இரக்கம் செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவனே, இந்த நாட்கள்ல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த கொரோனா நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவர், ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இதோ வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் சுகமடைவார்களாக என்று ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்தை விட்டு அந்த பலவீன படுத்தக்கூடிய ஆவி வெளியே வா என்று கட்டளை எடுக்கிறேன். ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதமான சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். வியாதியின் படுக்கைகள் மாறட்டும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையில் வியாதியாக இருக்கிற அவனை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார். அவன் படுக்கை முழுதுமாய் மாற்றி போடுவீர் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி. இதோ ஆண்டவரே ஊழியக்காரர்களை பலவீன படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா வியாதியின் படுக்கைகள் இப்பொழுது அவைகள் மாற்றப்படுவதா? அவன் சத்துருக்களின் நிச்சயத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடியும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே சத்துரு நிச்சயத்துக்கு எங்க ஊழியக்காரர்களை பரிசுத்தவான்களை நீங்க ஒப்புக் கொடுக்க வேண்டாம் கர்த்தாவே. இப்பொழுது என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர ஜபத்தில் பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது சுகம் பெறுவார்களாக, அவர்கள் இப்பொழுது சுகம் பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எமக்கு ஸ்தோத்திரம். மருத்துவமனைகளில் வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே இருக்கிறவர்கள் இப்பொழுது சுகம் பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வியாதியின் படுக்கைகள் மாறுவதாக. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், வீடுகளில் பலவீனப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். அப்பா
மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த குளோபல் ப்ரேயர் நெட்வொர்க்காக ஆண்டவரே இந்த ஊழியங்களை எடுப்பித்து நடத்துகிற அருமையான சுப்ரமணியாவுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அவரை ஒரு விசை நீங்க பலப்படுத்தணும் ஆண்டவரே. அவரு கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அவரு கொடுத்திருக்கிற இந்த ஆத்ம பாரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஜப பாரத்தை உங்க மகன் மேல் நீங்க வைத்திருக்கிற அந்த பாரங்கள் ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து அவரோடு கூட இணைந்து ஜபிக்கிற எல்லா ஊழியர்களோடும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஜபம் பண்ண போகிற எல்லா பரிசுத்தவான்களோடும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இந்த ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாரங்கள் கடந்து செல்லட்டும், அவைகள் கடத்தி கொண்டு செல்லப்படுவதாக என்று ஜபிக்கிறப்பா. ஆண்டவரே சபை ஜபிக்கிற சபையாக மாறட்டும் கர்த்தாவே. ஜப குழுக்களை கர்த்தர் எழுப்பி தாரும். திறப்பில் நிற்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தாரும். மன்றாட்டின் வீரர்களை கர்த்தர் எழுப்பி தாரும். ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி எரேமியாவை போல புலம்புகிற பரிசுத்தவான்களை ஆண்டவரே இந்த ஜப ஊழியத்தின் மூலமாக நீங்க உருவாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகளாய் மாறாய் விரோதமாய் எதிராய் எழும்பி போராடுகிற சகல அந்தகார வல்லமைகளை நேசனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்தாப்புறப்படுத்துகிறோம். ஐயாவை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே சரீரத்துக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அவர் சரீரத்துக்கு ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவரே நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீன சுகவீனத்திலிருந்து நீங்க சர்வாங்க சுகத்தை நீங்க தாங்க. அவருக்கு நல்ல பிரயாணங்கள் ஏற்படுத்தி தாங்க. எந்தெந்த இடத்தெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ அவருடைய பிரயாணத்தில் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை நீங்க பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம் கர்த்தாவே. அவருடைய பிள்ளைக்காக அவருடைய மகள் ஆண்டவரே மகளுக்காய் மருமகனுக்காய் பேரும் பேத்திகளுக்காய் ஜெபம் பண்றோம். எல்லார் மேலும் கர்த்தாவே உம்முடைய பூரண கிருபை தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிற ஆண்டவரே முக்க ஸ்தோத்திரம் அனுகிரகம் பண்ணுங்க. ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் அல்லாமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த ஊழியத்தை குறித்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் எங்களுடைய அந்த டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அதை நீங்கள் எங்களை அணுகி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் பெயர் உங்களுடைய முகவரி எல்லாவற்றையும் எங்களை நீங்கள் கொடுக்கும்பொழுது நாங்கள்